ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்றதுனால நம்ம பிசினஸ்ல நமக்கு என்னென்ன லாபம்லாம் இருக்கு, என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படின்றத டீடைல்டா அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். என்னோட சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்ல பப்ளிஷ் பண்ற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். வந்து ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் ஆஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் பத்தின டேட்டாஸ் கலெக்ட் பண்றதுதான் வந்து மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்க கம்பெனி பத்தின டேட்டாவா இருக்கட்டும், உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் பத்தின டேட்டாவா இருக்கட்டும், உங்களை நீங்க ஆஃபர் பண்ற ப்ராடக்ட் பத்தின டேட்டாவா இருக்கட்டும், அந்த டேட்டா வந்து மார்க்கெட்ல இருந்து இப்ப வந்து உங்க ப்ராடக்ட வாங்கக்கூடிய பொட்டன்சியல் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்றது வந்து மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு புது ப்ராடக்ட் நீங்க லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஏற்கனவே ஒரு கம்பெனில கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்து எவ்வளவு வித்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பிரைஸ்ல விற்கிறாங்க, அந்த ப்ராடக்டை வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. ஸோ இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது நம்ம ப்ராடக்டை விற்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு, இப்போ நம்ம ப்ராடக்ட் வித்தோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் எந்த அளவுக்கு விற்கும், யார் யாரெல்லாம் நம்ம ப்ராடக்டை வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுறதுக்கு, அட்வர்டைசிங் இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மார்க்கெட் ரிசர்ச் பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு மீடியம்லையும் வந்து நம்மளால டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங்காக நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸ்க்கு அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க நம்ம கஸ்டமர்ஸ், அதே நேரத்தில் நம்ம ஒரு புது ப்ராடக்டோ ஒரு புது சர்வீஸோ நம்ம ஆஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குரிய ஸ்கோப் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ரெண்டு மீடியம்லையும் கலெக்ட் பண்ணலாம். இப்போ ஆஃப்லைன் மீடியம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினர் மாதிரி அவங்களுக்கு கொடுத்து ஃபீட்பேக் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும். ஃபிசிக்கலாக ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷனாக நம்ம கஸ்டமர் கிட்ட பேசி ஒரு கேம்ப் மாதிரி நம்ம ஏதாவது வெளியில் போட்டிருக்கோம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம வந்து டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஃபோன் மூலயமா அவங்க கிட்ட பேசி டீடைல்ஸ் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும். வாட்ஸ்அப் மூலயமா நம்ம டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும். அவங்க ஸ்டார் ரேட்டிங் நம்ம கொடுக்க சொல்லலாம். இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூகுள் யூஸ் பண்ணி நம்மளால ரிவ்யூஸ் வாங்க முடியும். இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு புதுசாக நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராடக்ட் பற்றின டீடைல்ஸ் வந்து கூகுளில் நீங்கள் ரிவ்யூவாக கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வாங்கலாம். ஃபேஸ்புக் ரிவ்யூஸில் நம்மளால வாங்க முடியும். யூடியூப்பில் நம்ம வந்து ஒரு புது ப்ராடக்ட் பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா யூடியூப்பில் வந்து அவங்கள கமெண்ட் பண்ண சொல்லி அந்த ப்ராடக்ட் பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம வாங்கலாம். இப்போ என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் அவேர்னஸ், நம்மளோட பிராண்ட் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து கலெக்ட் பண்ணலாம். நம்ம ப்ராடக்ட் பற்றி என்ன நினைக்கிறாங்க, நம்ம சர்வீஸ் பற்றி என்ன நினைக்கிறாங்க, நம்ம கம்பெனியை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். நம்ம டார்கெட் கஸ்டமர்ஸோட பையிங் பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒரு கம்பெனியில அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்களை பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க, என்ன பிரைஸ்ல வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, ஸோ கம்ப்ளீட்டா நம்மளோட ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அவங்க வந்து என்ன ரீசன்காக அந்த ப்ராடக்ட்டை பை பண்றாங்க, நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம்னா நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு, அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மார்க்கெட் ரிசர்ச் நம்ம பண்ணலாம். மூணாவது விஷயம், நம்மளோட ப்ராடக்ட்டை பத்தி சர்வீஸ் பத்தி அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலாம். அவங்களோட ஜென்ரலா அவங்களோட ஃபீட்பேக் ரிவ்யூஸ் வாங்குறதுக்கு நம்ம மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கூகுள் ரிவ்யூஸ், ஃபேஸ்புக் ரிவ்யூஸ், யூடியூப் கமெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப் ரிவ்யூஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற சர்வீஸ், நம்ம ப்ராடக்ட்டை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஒரு க்வெஸ்சனர் மாதிரி ரெடி பண்ணி அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு டேட்டா மாதிரி கலெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் ரிசர்ச் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு, உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, நீங்கள் உங்கள் ஃபினான்ஸ் பிளான் பண்ணுறதுக்கு, நீங்கள் பட்ஜெட் பண்ணுறதுக்கு, உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு, உங்களோட மார்க்கெட்டிங்கு எவ்வளோ வந்து நீங்கள் காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்கள் ப்ரொமோஷனுக்கு டிஜிட்டல் மீடியமில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை ஆஃப்லைன் மீடியமில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணுமா, உங்கள் கஸ்டமர் சர்வீஸ் எந்தளவுக்கு இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர் சர்வீஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த சர்வே பண்ணுறது மூலயமா, இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் இந்த சர்வே எடுத்து உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸோட க்ரோத் வந்து கண்டிப்பாக நீங்கள் டேட்டா ட்ரிவன் டெசிஷன் எடுக்கும்போது உங்களோட பிஸ்னஸோட க்ரோத் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேறு லெவலுக்கு போகும். இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ, ஜீவா.